அண்மைச்செய்தி காசோலை மோசடி வழக்கில் இயக்குநர் லிங்குசாமி மற்றும் அவரது சகோதரருக்கு விதிக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. காசோலை மோசடி வழக்கில் 6 மாதம் சிறை தண்டனை பெற்ற இயக்குநர் லிங்குசாமி இந்த வழக்கு தொடர்பாக மேல்முறையீடு செய்திருந்தார். இதில் காசோலை மோசடி வழக்கில் இயக்குநர் லிங்குசாமி மற்றும் அவரது சகோதரருக்கு 6 மாத சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நிபந்தனையுடன் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். மகேஸ்வரி, வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் மௌனிகா, கடந்த 2014 நடிகர் கார்த்திக் சமாந்தா நடிப்பில் இனி 7 நாள் படத்தை தயாரிப்பதற்காக நான் 2 உலகம் படங்களை தயாரித்த பிவிபி கேபிட்டல் நிறுவனத்திடம் இருந்து 1,03,00,000 ரூபாய் தொகையை திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனமானது பங்குதாரர் என்கிற முறையில் இயக்குநர் லிங்குசாமி மற்றும் அவருடைய சகோதரரான சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோர் கடனாக பெற்றுள்ளனர். கடனுக்காக லிங்குசாமி கொடுத்த 1,35,00,000 ரூபாய்க்கான அந்த காசோலை வங்கியில் பணம் இல்லாமல் திரும்பியதால் பிவிபி நிறுவனம் தரப்பில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் காசோலை மோசடி வழக்கு ஒன்று தொடரப்படுகிறது. இந்த வழக்கை விசாரித்த சைதாப்பேட்டை நீதிமன்றமானது இருவருக்கும் தலா 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து கடந்த 2022 ஆகஸ்ட் 22 தீர்ப்பு ஒன்றை வழங்குகிறார்கள். சைதாப்பேட்டை வழங்கிய இந்த தீர்ப்பை எதிர்த்துதான் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்த சென்னை முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றமானது சிறை தண்டனையை உறுதி செய்தும் தீர்ப்பு ஒன்றை வழங்குகிறார்கள். மேலும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தியும் இந்த தீர்ப்பிற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தியும் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் மற்றும் அதனுடைய நிர்வாகிகளான இயக்குநர் லிங்குசாமி மற்றும் அவருடைய சகோதரரான சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார்கள். இந்த மேல்முறையீட்டு மனுவானது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் சிவஞானம் அவர்கள் முன்பு இன்றைய தினம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது காசோலை தொகையில் 20% ஏற்கனவே சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது மேலும் 20% டெபாசிட் செய்ய தாங்கள் தயாராக இருப்பதாகவும் லிங்குசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 20% தொகையை 6 வாரங்களில் டெபாசிட் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையுடன் தற்போது லிங்குசாமிக்கு விதித்த 6 மாத சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மௌனிகா, வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரி.